பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போன் இப்போ வரைக்கும் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. என்னப்பா பண்றது? ஏய் சிவசங்கரி, இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதாண்டி. உன்னை சும்மா விட மாட்டேன். சம்பந்தி, இதே வேலையே போச்சு. கோவப்படாதீங்க. உங்க மச்சான் சண்முகத்தை கொலை பண்ணது என் தங்கச்சி சிவசங்கரி இல்ல, உங்க அண்ணன் நாராயணமூர்த்தி தான் சண்முகத்தை கொலை பண்ணிருக்காரு. அதுக்கான ஆதாரம் இப்ப அருவி கையில இருக்கு. ஹலோ, நிறுத்துங்க. அத உங்ககிட்ட காட்டினா உண்மையான குற்றவாளி யாருன்னு உங்களுக்கு தெரியும். போது, நிறுத்துங்க. இந்த கொலைகாரிக்கு சப்போர்ட் பண்ணி எங்க அண்ணன் மேல கொலை பள்ளி போட்டீங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு பாத்துங்க. சக்கரி, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. என் புருஷனை உங்க அண்ணன் கொலை பண்ணத நான் என் கண்ணால நேர்ல பார்த்தேன். நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிற. அருவி காட்டுற ஆதாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ என்கிட்ட பேசு. அப்படி என்ன ஆதாரத்தை வச்சிட்டு இருக்கீங்க? அருவி கிட்ட கண்டதையும் சொல்லி அவளை நம்ப வச்சதும் இல்லாம எங்ககிட்ட ஏதாவது போலியான ஆதாரத்தை காமிச்சு ஏமாத்த திட்டம் போட்டிருக்கீங்களா என்ன? இத பாருங்க, உங்க பேச்ச கேட்டு நாங்க ஏமாற மாட்டோம். ஏய், உங்களை எதுக்கு நான் ஏமாத்தணும்? நானே பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறவ. எனக்கு உங்ககிட்ட எதையுமே ப்ரூஃப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லடா. இதை ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறது இதோ எங்க அண்ணனும் அருவி தான். அருவி சொன்னதால மட்டும்தான் நானே இங்க வந்தேன். வர வர அருவி மேல பாசம் பொங்கிட்டு வருது. சும்மா நிறுத்தடா, உனக்கு எல்லாம் பேசுறதுக்கு யோகியதே இல்ல. ஏய் சிவசங்கரி, நீ எங்க குடும்பத்துக்கு செஞ்ச கொடுமைக்கு உன்னெல்லாம் விட்டு வச்சிருக்க பாரு. அது என்னோட தப்புடி. என்னன்னு கேளுங்கடா. என்னடா இது? எதுக்காக இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு? அருவி வரட்டும், உண்மையான ஆதாரத்தை காட்டட்டும். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதத்தான் சம்பந்தியம்மா நானும் சொல்றேன். அருவி வரட்டும், அவ கொடுக்கிற ஆதாரத்தை பார்த்துட்டு அப்புறம் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். இங்க பாருங்க, இதுக்கு மேல இங்க நிக்காதீங்க. மரியாதை எங்கிருந்து போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஏய், என்ன அருவிக்காக பொறுமையா போன அப்படி சும்மா துள்ளுறீங்க? சங்கரி, அப்புறம் நான் பழைய சிவசங்கரியா மாற வேண்டியது இருக்கும். நான் பழைய சிவசங்கரி, எல்லா சிவசங்கரியும் நாங்க பார்த்தாச்சு. அதிகமா பேசுன அவ்வளவுதான் உனக்கு. வேண்டாமா, இந்த விஷயத்துல நீ குறுக்க வராத. நாம என்ன சொன்னாலும் அவங்க கேக்குற மனநிலையில இல்லம்மா. நீ வா, நம்ம கிளம்பலாம். அருவி தானே நம்மள வர சொன்னா, அவள பக்கம் நம்ம எப்படி நான் போறது? நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு சங்கரி, முதல்ல என் கூட வா. நீ வா, போடி. டேய் போடா. ஏய் போ. வந்துட்டா. இத பாரு சரஸ்வதி, அருவி சொன்னானே எங்கிட்ட சொல்லாம தனியா வந்தது ரொம்ப தப்பு. ஐயோ சரிங்க, அதான் எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்ப அருவியே தான் காணோம், அவளைதான் தேடணும், அதான் முக்கியம். மா, ஒருவேளை அருவி நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம்ல? இல்லப்பா இல்ல. ஏன்னா என்னையும் சிவசங்கரியும் கோயிலுக்கு வர சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போனோம். இல்ல இல்ல இல்ல, இதுக்குதான்மா, இதுக்குதான் எங்கள்கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய வேணாம் சொல்லிட்டு இருந்தேன். அவ அதை கேட்கவே மாட்டேங்கிறாளு. இப்ப எங்க போய்மா தேடுறது அவள? எனக்கு என்னமோ கலை சொல்றது தான் கரெக்ட்னு படுத்துப்பா. முதல்ல நம்ம வீட்டில் போய் அருவி இருக்கலாம்னு பார்ப்போம். ஏன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, ஒரு வேளை அவ நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியாம இருக்கலாம். வாங்களே, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போய் பார்ப்போம். வாங்கம்மா. இன்னும் கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு வரோம். சொல்லு சண்முகம், அருவி தூக்குனீங்களா இல்லையா? தூக்கியாச்சு சண்முகம். இங்கேதான் பக்கத்துல கார்ல மயக்கமா இருக்காவ. முதல்ல அருவியோட போனை ஓபன் பண்ணி அதுல இருக்க வீடியோவை டெலீட் பண்ணுங்க, அப்பதான் நமக்கு நிம்மதி. வேற யாருக்காவது அனுப்பி தொலைச்சிருக்காளான்னு விசாரிக்கணும். சண்முகம், இத வேற யாருக்குமே அனுப்பி வச்சிருக்க மாட்டா. ஏன்னா நான் தான் இவ சரஸ்வதியை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே தூக்கிட்டேன்.
போனை ஓபன் பண்ண ட்ரை பண்ண முடியலமா. இத பாஸ்வேர்ட் தெரியாம ஓபனே பண்ண முடியாதுமா. ஏங்க மைக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் பாஸ்வேர்டு கேட்டா அவ எப்படிங்க சொல்லுவா? ஓபன் பண்ண முடியலனா போனை உடைச்சிடுங்க. அதே மாதிரி அருவி கதையும் முடிச்சிருங்க. பாருங்க. ஐயோ வேண்டாம் செண்பகம், அதுவும் நமக்கு ரொம்ப டேஞ்சர் தான். இந்த போன் ஆன்ல இருக்கும் போது இதோட சிக்னலை வச்சு போன போலீஸ் தேடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வீடியோவை டெலிட் பண்ணிட்டாலும் போலீஸ் அந்த கடைக்காரனை தான் பிடிப்பாங்க. நாமளா போனை ஆன் பண்ணி வேகமா டெலிட் பண்ணிட்டு போனை ஆஃப் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிடணும். அப்பதான் நம்மளால தப்பிக்க முடியும். புரிஞ்சதா? நீங்க சொல்றது கிட்ட தலையே சுத்துதுங்க. இதுக்குத்தான் யாருக்கிட்டயும் ஜாக்கிரதையா பேசணும். நீங்க படுக்க விஸ்வநாதன் கிட்ட வீராப்பா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி தொலைச்சிட்டீங்க. இப்ப பாருங்க அவங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். நாம அவங்க கிட்ட மாட்டல, அந்த அருவிதான் நம்ம கிட்ட மாட்டிருக்கா. இப்போ போன ஆஃப் பண்ணிட்டேன், அருவிய மிரட்டி பாஸ்வேர்ட வாங்கி வீடியோவை டெலீட் பண்ணிரணும், அவ்வளவுதான். எதுக்கும் கவலைப்படாத செண்பகம், புரிஞ்சதா? கவலைப்படாம என்னங்க பண்றது? அந்த வீடியோவை மட்டும் உங்க தம்பி பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம திட்டமெல்லாம் வீணா போயிடுங்க. அடுத்த நிமிஷமே நம்ம கம்பி என்ன வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம பையன் வாழ்க்கை என்ன ஆகும் கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? செண்பகம் நீ தேவையில்லாம பயப்படுற. நீ நினைக்கிற மாதிரி இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். பேசாம நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அப்படின்னா பாஸ்வேர்ட் தெரியற வரைக்கும் அருவிய உயிரோடு தான் வச்சிருக்கணுமா? அவளை எங்க வைக்க போறீங்க? செண்பகம் அத பத்திலாம் நீ கவலைப்படாத, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய் அண்ணா இங்க வா. சொல்லுங்கண்ணா. அருவி இங்க கார்ல தானே இருக்கா? அவ உள்ள தானே இருக்கா? இப்போதைக்கு எதுவுமே பண்ணிடாதீங்க. சரிண்ணா. நான் சொல்ற இடத்துல அவளை கொண்டு போய் அடைச்சு வைங்க. அவளோட போன் பாஸ்வேர்டு என்னன்னு அவகிட்ட அம்மா தாயின்னு கெஞ்சிட்டு இருக்காதீங்க. அவளை மிரட்டி கேட்டாதான் சொல்லுவா. நீங்க சித்திரவதை பண்ணியாவது எனக்கு இந்த போனோட பாஸ்வேர்டை வாங்கி தரீங்க, புரியுதா? சரிண்ணா, அதை நாங்க பாத்துக்கிறோம்.